ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா கிளாஸிக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவன் இல்லாமல் கேக் ட்ரே இல்லாமல் வீட்டு செய்முறையில் என்னோட ஸ்டைலில் நான் கேக் செஞ்சுருக்கிறேன் இந்த கேக் ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த கேக் சேர்த்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் ஒரு அரை கப் அளவுக்கு மிக்சி ஜாரில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சுகர் பவுடர் ரெடி பண்ணியாச்சு இதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு அளவுக்கு பால் சேர்த்துடலாம் நான் ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன் அரை கப்பு தயிர் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் நான் இதில் கப் அளவுக்கு தான் பால் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து மூடி போட்டு மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஒரு நிமிஷம் அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு மாவுக்கு கால் பங்கு அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இது ரீஃபண்ட் ஆயில் இதை மறுபடியும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு இது இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்க் வச்சு இது நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற ஆப்போ சோடா பேக்கிங் பவுடர்லாம் நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்ச இந்த மிக்ஸிங்கே இதில் சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இந்த எசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் நான் ஒரு மூடி அளவு தான் சேர்த்துருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மீதாக வச்சுருக்கிற பாலில் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து கொடுக்குறேன் இது நல்லா கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாகவே இது கலந்து கொடுக்கணும் மாற்றி மாற்றி கலந்து கொடுக்கக்கூடாது இதைப்போல் ஒரே பக்கமாகவே நல்லா மிக்ஸ் மாவை கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் கொஞ்சமாக இருக்கிற இந்த பாலையும் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்தா இன்னும் அந்த அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ பால் சேர்த்து மறுபடியும் நான் கலந்து விடுறேன் இந்த மிக்ஸிங்கோட அளவு பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான ஒரு பக்குவத்து வந்து வந்துச்சுன்னா கேக் நல்லா சாஃப்டாக வரும் பால் சேர்த்துட்டு நான் மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த கேக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும் இப்போ மி மிக்ஸ் பண்ண அந்த கேக் பேட்ரு அப்படியே இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதைப்போல் ஒரு கிண்ணை எடுத்துட்டேன் இதில் வந்து பட்டர் பேப்பர் அடியில் போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டரை இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லா பபுள்ஸ் எல்லாம் வெளியே வர அளவுக்கு நல்லா டேப் பண்ணி விடலாம் நல்லா தட்டி விட்டுடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதைப்போல் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நான் உப்பு சேர்த்து அடியில் ஒரு தட்டு போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்டாண்டு வேணாலும் வச்சிடலாம் ஸ்டாண்டோட நிறம் மாறுன்றதுக்காக இது நான் யூஸ் பண்ணாத தட்டு அதனால் என் தட்டை அதில் அடியில் வச்சுட்டேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பேட்டர் உள்ளே வச்சிடலாம் இது நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் என்னுடைய ஆவி வந்து வெளியே வராத அளவுக்கு மூடி போட்டு வச்சுட்டு இதே போல் ஒரு வெயிட் வேலை வச்சிடுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே அடுப்போம் ஸ்லோ ஃப்ளேம்மில் வச்சுட்டு இதை அப்படியே வச்சிட் வச்சிடலாம் நான் இது ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் நான் வெளியே எடுத்துட்டேன் நல்லா ஆறிடுச்சு ஓரத்தில் இதைப்போல் கத்தியால் இதைப்போல் செஞ்சு விட்டுட்டிங்கன்னா அது ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்துடும் ஏன்னா நம்ம ஓரத்தில் நான் எண்ணெய் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க நல்லா சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சு நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது என்னோடய செய்முறையில் செஞ்சுருக்கிற இந்த கேக் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்பவே ஸ்பான்சியாக இந்த கேக்கு என்னோடய செய்முறையில் ரெடி ஆயிடுச்சு இந்த கேக் செய்முறை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரோஜா கிளாஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ